சோனாக்குருவி ஒரு அழகான காட்டில் தன்னோட கணவர் ராணாக்குருவியோட வாழ்ந்து வந்தது. திருமணம் ஆகியோ ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்த சோனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரெண்டு முட்டையிட்டு இருந்தது. சோனா முட்டையிட்ட நாள்லேருந்து ராணாக்குருவியும் சோனாக்குருவியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களோட நீண்ட நாள் கனவு நிறைவேற போறதால அவங்களோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாம இருந்தது. சோனா, நான் போய் உணவு தேடிட்டு வரேன், முட்டைகளை நீ பத்திரமா பாத்துக்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள முட்டையில இருந்து குழந்தைங்க பிறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையா இரு, வீட்டை விட்டு எங்கேயும் போயிடாத. இப்படி சொன்ன ராணாக்குருவி பிறகு உணவு தேட பறந்து போச்சு. செல்லங்களே, இன்னும் எவ்வளவு நேரம் தான் அம்மாவை காக்க வைப்பீங்க? கடவுள் என்ன குழந்தைக்காக ஏற்கனவே ரொம்ப நாள் காக்க வச்சுட்டாரு. முட்டைக்குள்ள இருக்கிற நீங்களும் இப்ப உங்க பங்குக்கு என்னை இன்னும் காக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வெளியில வந்துருங்க, அம்மாவுக்கு உங்களை பாக்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு. சோனா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த முட்டைகள் லேசா அசைய ஆரம்பிச்சது. பிறகு கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு முட்டைகள்ல இருந்தும் ரெண்டு குழந்தைங்க வெளியே வந்தாங்க. குழந்தைங்களை பார்த்த சோனா குருவிக்கு ரொம்ப சந்தோஷம். பிறகு முட்டையில இருந்து வெளிவந்த குழந்தைங்களுக்கு விதைகள் இல்லாத பழங்களா சாப்பிட கொடுத்தது. சோனா குருவி கொடுத்த அந்த மாதிரி பழங்களை ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப ஆவலா சாப்பிட்டாங்க. பிறகு சாப்பிட்ட வேகத்திலேயே ரெண்டு குழந்தைங்களும் கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சாங்க. பிறகு சோனா குருவி தன்னோட கணவர் ராணா குருவிய ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தது. ஆனா பாவம் சோனா குருவி, கடவுள் அதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இன்னொரு சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டாரு. ராணாக்குருவி உணவு தேடி எடுத்துட்டு திரும்பி வரும்னு வீட்டுல சோனா குருவி காத்திருக்க கடைசி வரைக்கும் ராணாக்குருவி வரவே இல்லை. ரொம்ப வேகமாவும் பதட்டமாவும் புறாதான் பறந்து வந்தது. சோனா, நான் சொல்றத கேட்க உன் மனச இரும்பு மாதிரி ஆக்கி வச்சுக்க. ஆமா சோனா, உன் கணவர் ராணா உணவு தேட போனப்ப ஒரு கழுகு ராணாவை அடிச்சு கொண்டு தின்னுடுச்சு. ராணா இறந்த செய்தியை கேட்ட சோனா கண்ணுல கண்ணீர் மீதி இருக்கிற வரைக்கும் அழுது தீத்துது. எவ்வளவு நாள் தான் இப்படி அழுதுகிட்டே இருக்க முடியும்? செத்து போனவங்க எவ்வளவுதான் நெருக்கமானவங்களா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம யதார்த்தமான வாழ்க்கைக்கு போய் தான் ஆக வேண்டியிருக்கு. சோனா குருவியும் இந்த மாதிரி கொஞ்ச நாட்கள் கழிச்சு நார்மலான வாழ்க்கைக்கு திரும்பிச்சு. தனக்காக இல்லைனாலும் குழந்தைங்களுக்காக எல்லாமே செய்ய வேண்டியிருந்தது. சோனா குருவி வீட்டுல நடந்தது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த கோரிக்காகவும் சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப எல்லாம் அந்த ரெண்டு குழந்தைங்களும் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தது. காலுஜி, இந்த சோனா குருவிக்கு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அறிவே இருக்க மாட்டேங்குது. பிறந்த அன்னைக்கே அப்பாவை முழுங்கின இந்த குழந்தைங்களை இன்னும் தன்னோட வீட்டுல வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கு. கோரி, எது எது எப்பப்ப நடக்கணுமோ அது அது அப்பப்ப நடந்தே தீரும். இதுல இவங்க ராசியாலதான் நடந்தது, அவங்க ராசியாலதான் நடந்தது அப்படின்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனமானது. அதுவும் இல்லாம சோனா அந்த குழந்தைங்களை வளர்க்கறதுல உனக்கு என்ன கஷ்டம்? அந்த குழந்தைங்களை வளர்க்கற செலவை நீயா செய்ய போற? இல்ல அந்த குழந்தைங்களுக்கு நீ தினமும் உணவு தேடி கொண்டு வந்து கொடுக்க போறியா? எதுக்கு கோரி தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மனசை போட்டு அலட்டிக்கிற? நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு இரு, அது போதும். இப்படி கோரிக்காகத்துக்கிட்ட சொன்ன காலுக்காகவும் பிறகு வெளியில கிளம்பி போச்சு. காலுக்காக எவ்வளவு சொல்லியும் திருந்தாத கோரி மறுபடியும் சோனா குருவி வீட்டுக்கு தான் போச்சு. சோனா, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா? இங்க பாரு, இவங்களை நீ வீட்டுல வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்த, அப்பாவை முழுங்கின மாதிரி அம்மாவான உன்னையே முழுங்கிடுவாங்க. கோரியக்கா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இந்த சின்ன குழந்தைங்களை பார்த்து இப்படி பேசுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே கேவலமா தோணல? என்ன சோனா, உனக்கு நல்லது சொன்னா ஏன் மேலேயே கோவப்படுற? நீ இந்த குழந்தைங்களோட அம்மா, என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு இவங்க ரெண்டு பேரையும் வளர்க்கலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. நாளைக்கு இவங்க முகத்துல முடிச்சிட்டு போய் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதனால இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அனுப்பு, இல்ல நீயாவது வீட்டை மாத்திக்கிட்டு எங்கேயாவது போயிடு. கோரியக்கா, இந்த காட்டுல நீங்க சொல்றத கேக்கணுங்கிற கட்டாயம் யாருக்கும் கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க விருப்பப்படி வாழ உரிமை உண்டு. அதனால எங்க வீட்டு பக்கத்துல இருக்க உங்களுக்கு பிடிக்கலனா வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாவது தூரமா போயிடுங்க. அதை விட்டுட்டு உன் குழந்தைங்களை வெளியில அனுப்பி, இல்ல நீ வீட்டை காலி பண்ணிட்டு போயிடு. இந்த மாதிரி என்கிட்ட வந்து இன்னொரு தடவை பேசாதீங்க. சோனா, இந்த ரெண்டு பசங்களுக்காக நீ என்னையே எதிர்த்து பேசுறியா? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னையே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க பாரு. அப்ப தெரியும் உனக்கு இந்த கோரி சொன்னது உண்மைதான். இப்படி சொன்ன கோரி பிறகு அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. அம்மா அம்மா, இந்த ஆண்டி ஏமா அப்பப்பா இப்படி வந்து கோபமா கத்திட்டு போறாங்க. எனக்கு என்னவோ இவங்கள பார்த்தாலே பயமா இருக்குமா. ஆமாமா, அண்ணன் சொல்றது உண்மைதான்.
எனக்கும் அவங்களை பார்த்தா பயமா இருக்கு. நாம இந்த வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயாவது தூரமா போய் வீடு கட்டிக்கலாமா? தன்னோட குழந்தைங்க இப்படி பேசுறத கேட்ட சோனா குருவிக்கு அவங்க சொல்றது மனசுல சரின்னு படவே தன்னோட ரெண்டு பசங்களையும் அழைச்சுக்கிட்டு கொஞ்சம் தூரமான இடத்தை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன சோனா குருவி பிறகு அங்கேயே ஒரு கூடு கட்டிக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. இப்ப குக்குவும் சுச்சும் பெருசா வளர்ந்துட்டாங்க. பறக்கிறது, கூடு கட்டுறது, சாப்பிடுறது, வறட்சி கணங்கள்ல உணவு தேடி கொண்டு வர்றது, இப்படி எல்லா வேலையும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஈஸியா செய்ய ஆரம்பிச்சாங்க. தன்னோட மகன்களோட திறமைய பார்த்த சோனா குருவிக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. குக்கு, சிச்சு, அப்பா இல்லாமலயும் உங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்ப நல்ல முறையில வளர்த்துருக்கேன்னு நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் நான் எது சொன்னாலும் நீங்க என் பேச்ச தட்டமாட்டேங்கிற நம்பிக்கையில அம்மா ஒரு காரியம் செய்யலான்னு இருக்கேன். அம்மா, நீங்க எது சொன்னாலும் அது எங்க நன்மைக்காக தான் இருக்கும். அதனால நீங்க எது சொன்னாலும் நாங்க மறுக்காம கேப்போம். குக்கு, சிச்சு, உங்களோட பேச்ச கேட்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்ப நல்லா பெருசா வளர்ந்துட்டீங்க. அதே சமயம் எனக்கும் வயசாயிடுச்சு. என்னால வீட்டு வேலையெல்லாம் பழையபடி செய்ய முடியல. ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அதனால நான் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு மனைவி வந்தா உங்களையும் நல்லா கவனிச்சுப்பா. அப்படியே வீட்டு வேலையையும் நான் செய்யணும்னு அவசியம் இருக்காது. அம்மா, நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை அப்படியே செய்யுங்க. நீங்க எது செஞ்சாலும் அதை நாங்க முழு மனசோட ஏத்துப்போம். இப்படி சொன்ன சிச்சுவும் குக்கும் பிறகு உணவு தேட பறந்து போனாங்க. சோனா குருவி பிறகு ஜம்ஜம் புரோக்கர் வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி புரோக்கர் ஆபீஸ்க்கு பறந்து போன சோனா குருவி தான் வந்த விஷயத்த சொல்லுச்சு. சோனா, நீங்க அருமையான சமயத்துலதான் வந்திருக்கீங்க. இப்பதான் பக்கத்து காட்டுல இருந்து ஒரு வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சிக்கு மாப்பிள தேடி வந்துட்டு போனாங்க. அந்த பொண்ணுங்க பேரு வாணி ராணி. வாங்க, நாம இப்ப உடனே அவங்க வீட்டுக்கு போவோம். பிறகு சோனா குருவி அந்த புரோக்கரோட பொண்ணோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி அந்த வீட்டுக்கு போன சோனா குருவி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் பார்த்தது. அவங்க ரெண்டு பேருமே சோனா குருவிக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகா இருந்தாங்க. பொண்ணுங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். உங்க பசங்க வந்து பாக்காம நீங்களே சம்மதம் சொல்றீங்களே. நாளைக்கு உங்க பசங்களுக்கு என் பொண்ணுங்களை பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? என் பசங்களோட மனசு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு பிடிச்சது எல்லாமே அவங்களுக்கும் பிடிக்கும். சம்பந்தி, உங்க பேச்ச கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் பொண்ணுங்களையும் நான் அதே மாதிரிதான் வளர்த்திருக்கேன். அதனால எனக்கும் இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். நாளைக்கு நீங்க உங்க பையன்களை அழைச்சிக்கிட்டு வந்து என் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி தாராளமா உங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகலாம். பொண்ணு வீட்டுக்காரங்க இப்படி பேச அவங்கள சோனா குருவிக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அதனால ரொம்ப சந்தோஷப்பட்ட சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. அம்மா, நீங்க போன விஷயம் என்னாச்சு? எல்லாம் உங்க மனசுபடியே நடந்ததா? சிச்சு, குக்கு, இன்னைக்கு நடந்தது எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாவே இருந்தது. நான் உங்களுக்கு பார்த்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவும் ஏத்தவங்க. எனக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி ஆரம்பிச்ச சோனா குருவி பிறகு ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் தான் பார்த்துட்டு வந்த அந்த பொண்ணுங்களை பத்தியே தான் பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி பேசிக்கிட்டே இருந்தவங்க அப்படியே தூங்கிட்டாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. குக்கு, சிச்சு, நீங்க ரெண்டு பேரும் இன்னும் தயாராகலையா? நேரம் போய்கிட்டே இருக்கு. சீக்கிரமா தயாராகுங்க. அப்பதான் நம்ம வீட்டுல இருந்து சீக்கிரமா கிளம்ப முடியும். சோனா குருவி இப்படி கொஞ்சம் கோபமா சொல்ல பசங்க ரெண்டு பேரும் வேக வேகமா தயாரானாங்க. அம்மா, நீங்க சொன்னபடியே நாங்க ரெண்டு பேரும் தயாராயிட்டோம். உங்க விருப்பம் போலவே இப்ப நம்ம வீட்டை விட்டு கிளம்பலாம். பசங்களா, ரொம்ப சந்தோஷம். வாங்க போவோம். இப்படி சொன்ன சோனா குருவி தான் பசங்க குக்குவையும் சிச்சுவையும் அழைச்சுக்கிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. எங்க உங்களை காணமேன்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்களும் வந்துட்டீங்க. வாங்க, நல்ல நேரம் போறதுக்குள்ள கல்யாணத்தை பண்ணிடுவோம். பிறகு அந்த நல்ல நாள்ல சோனா குருவியோட ரெண்டு பையன்களுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சது. சம்பந்தி, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இப்ப நான் உங்க பொண்ணுங்க ரெண்டு பேரையும் அழைச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கு போறேன். இதுக்கப்புறம் நீங்க தனியா இருக்க வேண்டி வரும். அதனால பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. இப்படி தனியா இருக்கிறது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததுன்னா நீங்களும் எங்களோட வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம். கடைசி வரைக்கும் எங்க கூடவே தங்கலாம். அதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு.
சோனாக்குருவி இப்படி சொன்னதை கேட்டு சோனாக்குருவியோட சம்மந்தி கண்ணுல கண்ணீரே வந்துடுச்சு. சம்மந்தி, உங்களுக்கு ரொம்பவும் நல்ல மனசு. என் பொண்ணுங்களை பத்தி கவலை எனக்கு இப்ப கொஞ்சம் கூட இல்ல. அப்புறம் நான் அங்க வர வேண்டிய நேரம் வந்தா கண்டிப்பா அங்கேயே வந்து தங்கிடுவேன். சம்மந்தி இப்படி சொல்ல பிறகு சோனாக்குருவி தன்னோட மகன்களையும் மருமகளையும் அழைச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் வெளியே பறந்து போயிட்டு வந்த சோனாக்குருவிக்கு ரெக்கையெல்லாம் வலிச்சது. உடனே அது தன்னோட மருமகளை பார்த்து இப்படி சொல்லுச்சு. ராணி, கொஞ்சம் என் பக்கத்துல வாமா, அத்தைக்கு என்னன்னே தெரியல. வெளியில போயிட்டு வந்த உடனே வலது பக்கம் ரெக்க ரொம்ப அதிகமா வலிக்குது, உன் கையால கொஞ்சம் அமுக்கி விடுறியா? என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு உதவி செய்ய நான் காத்திருக்கேன். இப்படி சொன்ன ராணி உடனே சோனாக்குருவி பக்கத்துல வந்து அதோட வலது பக்க ரெக்கையை மெதுவா அமுக்கி விட்டது. இப்படி ராணி கொஞ்ச நேரம் சோனாக்குருவியோட ரெக்கையை அமுக்கி விட்டதுக்கு அப்புறம் சோனா இப்படி சொல்லுச்சு. சரி ராணி, என்னோட ரெக்கைய நீ அமுக்கி விட்டது போதும். இப்ப நீ உன்னோட ரூமுக்கு போய் ஓய்வெடுத்துக்கலாம். நான் நம்மளோட வயலுக்கு போய் விளைச்சல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாத்துட்டு வந்துடுறேன். குக்குஜி, உங்க அம்மாவை மாதிரி ஒரு அத்தை கிடைக்க நானும் என்னுடைய அக்காவும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எங்க மேல அவங்க எவ்வளவு அன்பா இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா எவ்வளவு அன்பா இருப்பாங்களோ அந்த அளவு அன்பா அவங்க எங்க மேல காட்டுறாங்க. எங்களுக்கு கிடைச்ச அத்தை மாதிரி வேற யாருக்காவது கிடைப்பாங்கிறது சந்தேகம்தான். தன்னோட வயலை பாக்குறதுக்காக போய்கிட்டு இருந்த சோனாக்குருவி வழியில ஒரு இடத்துல கோரிக்காக ரக்கையில அடிபட்டு ரத்தத்தோட கீழே கிடக்கறத பார்த்தது. இப்படி பார்த்த சோனாக்குருவி பிறகு கோரிக்காகத்துக்கிட்ட போச்சு. கோரி அக்கா, உங்களுக்கு என்ன ஆச்சு? எதனால உங்களோட ரக்கையில இருந்து இவ்வளவு ரத்தம் வெளியே வருது? இந்த காயம் உங்களுக்கு எப்படி வந்தது? சோனா, உங்ககிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன். உணவு தேடி வந்த இடத்துல என்ன ஒரு கழுகு கொண்டு தின்ன பார்த்தது. அதுகிட்ட இருந்து போராடி உயிரோட தப்பிச்சிட்டேன். இருந்தாலும் என்னோட ரெக்கையில பலமான காயம் பட்டுடுச்சு. என்னோட கணவர் காலும் இப்ப ஊர்ல இல்ல. அவர் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். தயவு செய்து நீ என்னை எப்படியாவது காப்பாத்து. என்ன நீ இப்படியே விட்டுட்டு போனீன்னா நான் கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள செத்து போயிடுவேன். கோரி அக்கா, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆனா என்னால உங்களை இப்ப வீட்டுக்கு தூக்கிட்டு போக முடியாது. நான் இப்பவே போய் குக்குவையும் சிச்சுவையும் இங்க அனுப்பி விடுறேன். அவங்க உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. இப்படி சொன்ன சோனாக்குருவி வேக வேகமா வீட்டுக்கு பறந்து போச்சு. குக்கு கிட்டையும் சுச்சு கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல அவங்க ரெண்டு பேரும் கோரிக்காக அடிபட்டு கிடக்கிற இடத்துக்கு வந்து அதை தூக்கிக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு போனாங்க. பிறகு இப்படி வீட்டுக்கு தூக்கிட்டு வந்த கோரிக்காகத்தை குக்கு, சிச்சி, வாணி, ராணி இவங்க 4 பேரும் ரொம்பவும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. கோரிக்காகத்தோட காயத்துக்கு மருந்து வச்சு கட்டு கட்டி விட்டாங்க. அம்மா, நாங்க சின்ன குழந்தையா இருக்கிறப்ப எங்களை வீட்டை விட்டு அனுப்ப சொல்லி அடிக்கடி வீட்டுக்கு வந்து சத்தம் போடுவாங்களே, அந்த கோரி ஆண்டி தானே இவங்க? குக்கு தன்னோட அம்மா கிட்ட இப்படி கேக்க அத காதுல வாங்கின கோரிக்காகத்துக்கு தன்னோட மனசு உறுத்த கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சது. சோனா, என்ன மன்னிச்சுடு. நான் உன்னையும் உன் குழந்தையும் ஆரம்பத்துல ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கேன். நான் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம உங்ககிட்ட வந்து தினமும் சண்டை போடுவேன். நீ கணவனை எழுந்து 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற சமயத்துல நான் உனக்கு ஆதரவா இல்லாம அடிக்கடி உன் வீட்டுக்கு வந்து உங்களை ரொம்ப துன்புறுத்தி இருக்க. ஆனா நீயும் உன் பசங்களும் அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம இப்ப என்னோட உயிரை காப்பாத்திட்டீங்க. நீங்க செஞ்ச உதவியை என் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். அப்புறம் சோனா, ஒரே ஒரு தடவை உன் வாயால என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. அப்பதான் நான் செத்தா கூட என் மனசு நிம்மதியா சாகும். கோரி அக்கா, நடந்தது எல்லாத்தையும் நானும் என் பசங்களும் அப்பவே மறந்துட்டோம். நீங்களும் அதை மறந்துட்டு இப்ப நல்லா தூங்குங்க. அப்பதான் உங்க உடம்பு குணமாயி நீங்க பழையபடி ஆகுவீங்க. பிறகு சோனாக்குருவி சொன்னதை கேட்ட கோரிக்காகவும் கண்ண மூடி தூங்க பிறகு அந்த வீட்டுல இருந்த எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சாங்க. நண்பர்களே, எனக்கு தீங்கு செஞ்சா உங்களுக்கு நானும் தீங்குதான் நினைப்பேன், பழிக்கு பழி வாங்குவேன் அப்படிங்கிற கான்செப்ட கையில எடுக்காம நமக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கும் நம்ம நல்லது நினைச்சோம்னா வெற்றியை நீங்க தேடி போக வேண்டியதில்லை, அது உங்களை தேடி வரும்.